இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐஸ்கிரீம் ஷேக்க வச்சு எப்படி ஒரு சூப்பரான கீ ஹோல்டர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா போஸ்டர் கலர், அப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஷீக், அப்புறம் கொண்ட ஊசி, அப்புறம் வந்துட்டு கிளிட்டர் ஷீட், இதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷீக்கை பிளேஸ் பண்ணிட்டேன், இதே மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, ஐஸ்கிரீம் ஷீக் எடுத்துட்டு நான் பிளேஸ் பண்ற மாதிரி ஆப்போசிட் சைட்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரிஸ்மஸ் கிடைக்கும், ஹோம் மாதிரி கிடைக்கும் ஒரு ஷீக்கு. ஸோ இப்போ ஹார்ட்ல போட்டு ஒட்டிடலாம். நான் இப்போ ஹார்ட்ல போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா ஹார்ட்ல போட்டு ஒட்டிடலாம். இதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐஸ்கிரீம் ஷீக்ஸை. இதான் அழகா இருக்கும். ஒரு 11 or 12 ஷீக்ஸ் கிட்ட தேவைப்படும். மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் ஒட்டிக்கலாம். இன்னொரு ஐஸ்கிரீம் ஷீக்ஸ் இல்லையா, இதை வச்சு ஆப்போசிட் சைட்லையும் ஒட்டிட்டு பேக் சைட்லையும் இதே மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேக் சைடை ஒட்டிட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேக் சைடில் ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இன்னொரு ஐஸ்கிரீம் ஷீக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹாஃபில் போட்டு ஒட்டிடலாம். அப்போதான் வந்துட்டு நம்மளுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இப்படி ஒட்டிடலாம். இதே மாதிரி பேக் சைட்லையும் சென்டரில் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. தான் நம்மளுக்கு நல்லா ஸ்டிப்பாக நிற்கும், இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்காது. ஸோ இதே மாதிரி போட்டு ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, பிளாக் கலர் போஸ்டர் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபுல்லாக கொடுத்து எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இது நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரையாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி கிளிட்டர் ஷீட் வச்சு சர்க்கிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி கட் பண்ணி அப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளையை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் வந்துட்டு எச்சிலாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த சர்க்கிள்ஸை பிளேஸ் பண்ணிடுவேன். அப்போ வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டேன். கேப் விட்டு விட்டு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கிளாஸில் நம்ம வந்துட்டு அந்த கொண்ட ஊசி வைக்க போகிறோம். ஸோ கேப் விட்டு விட்டுட்டு சர்க்கிளாக பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி கொண்ட ஊசி வந்துட்டு நான் வளைக்கிற மாதிரி வளைச்சிக்கோங்க. நல்லா வளைச்சி விட்டுங்க. இப்போ வளைச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஐஸ்கிரீம் ஷீக்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்துட்டு பின்னாடி பேஸ்ட் பண்ணிட போகிறோம் வச்சு. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. நல்லா ஒரு கொண்டு ஊசி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஹாட் க்ளூ போட்டுட்டு இன்னொரு ஐஸ்கிரீம் ஷீக்கை பாதியாக உடைச்சிக்கோங்க. பாதியாக உடைச்சிட்டு அந்த எஜ் இருக்கு இல்லையா, இந்த வளைகிறது அந்த இடத்துல இந்த மாதிரி ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கொண்டு ஊசி எப்படி வச்சிங்கன்னே தெரியாது, அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இதே மாதிரி கேப் விட்டு 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 நம்ம இந்த இது கிளிட்டர் ஷீட் ஒட்டியிருக்கோம் இல்லையா சர்க்கிள், அது பக்கத்தில் கேப் விட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துட்டேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒட்டின மாதிரியே தெரியல. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு கொண்ட ஊசி மட்டும் வளைக்காமல் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஷீக்கோட ஹாஃபில் போட்டு அப்படியே ஒட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு மட்டும் 7 or 8 கொண்ட ஊசி தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு 11 ஐஸ்கிரீம் ஷீக்ஸ் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன், ஒன்றுமே தெரியல. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு கீ செயின்லாம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இந்த கீ செயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன்.